இயக்குனர் ஷங்கரை நேக்காக கழட்டி விட்டுவிட்டு மாஸ்டர் பிளான் போட்ட கமலின் புகைப்படம் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது தேர்தலில் அடைந்த தோல்வியினால் சிறிதும் அஞ்சாமல் அடுத்த கட்டத்தை நெருங்கியுள்ளார் கமலஹாசன் ஷங்கர் இயக்கத்தில் நடித்து வந்த இந்தியன் டூ படம் தயாரிப்பு நிறுவனத்துடன் ஏற்பட்ட பிரச்சனையால் பாதியில் நின்றுள்ளது அதற்கு அடுத்தபடியாக கமலஹாசனின் வெறித்தனமான ரசிகரான இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் என்ற படத்தில் நடித்து வருகிறார் கமல் அந்த படத்திற்கு முன்னதாக பாபநாசம் இரண்டு படத்தில் நடிப்பதாக செய்திகள் பரவலாக பேசப்பட்டது ஆனால் அதெல்லாம் கிடையாது விக்ரம் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கி வெளியாகும் என்பது போன்ற புகைப்படம் ஒன்றை லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டுள்ளார் இதில் ஸ்டண்ட் இயக்குநராக பணியாற்றிய அன்புமணி மற்றும் அறிவுமணி மாஸ்டர்கள் விக்ரம் படத்தில் இணைந்துள்ளனர் இவர்கள் மெட்ராஸ் கபாலி இருமுகன் கேஜிஎஃப் கைதி போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர்கள் இதைவிட சுவாரஸ்யம் என்னவென்றால் தளபதி அறுபத்தி ஐந்து படத்திலேயே அன்பு அறிவு மாஸ்டர்கள் தான் இருப்பதாக செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் கமலஹாசன் நடிக்க உள்ள விக்ரம் படத்தில் விஸ்வரூபம் படத்தை விட பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள் இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இதனால் சங்கர் இயக்கத்தில் உருவாகியிருந்த இந்தியன் டூ மற்றும் பாபநாசம் டூ ஆகிய இரண்டு படங்களையும் விக்ரம் படத்தை முடித்துவிட்டு தான் நடிப்பார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது ஒரு புறமிருக்க ஏற்கனவே கமலஹாசன் அறிவித்திருந்த தலைவன் இருக்கிறான் படம் உருவாகுமா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது பார்க்கலாம் நண்பர்களே என்ன நடக்கும் என்று இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சினி ஸ்டூடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி